நான் பேசுவேன் சீமான் நாடார்னு. ஒரு நாடார் எனக்கு ஓட்டு போட்டான்னு சொல்றதுரா. சொந்த சாதியால நிராகரிக்கப்பட்ட ஒரு மகன் அரசியல் தலைமையில இருக்குன்னா நான் தான். எவனும் எனக்கு ஓட்டு போடல. போடல நானும் கேட்கல. எனக்கு போட்டா போடு, போடலன்னா போ. நீ உனக்கு மான ரோசம் சூடு சொன்ன ஒரு இளவும் கிடையாது. ரஷ்யாவுக்கு முன்னாடி எருமை தோள்களை அனுப்பி கொண்டிருந்தோம், இப்போது எருமையவே அனுப்புகிறோம்னு பெருந்தலைவர் ரஷ்யாவுக்கு போகும்போது பேசின கருணாநிதிக்கு ஓட்டு போடுற. உன் ஓட்டு எனக்கு எதுக்குடா? எனக்கு எதுக்கு? விருதுநகர்ல கருவாடு விற்கிற சிவகாமியின் சீமந்த புத்திரர் கர்ணன் காமராஜன் பேசின கருணாநிதிக்கு ஓட்டு போடுற. உன் ஓட்டு எனக்கு எதுக்கு? உன் ஓட்டு எனக்கு எதுக்கு? பெருந்தலைவர் என்று அவர் அழைக்கப்பட்டதில் பொறாமை பிடித்து வைத்தறிச்சல் வந்து பஞ்சாயத்து போட்டு பிரசிடண்ட் ஊராட்சி மன்ற தலைவர்களை எல்லாம் பெருந்தலைவர் என்று அழைக்க வேண்டும் என்று சட்டம் போட்ட கருணாநிதிக்கு நீ ஓட்டு போடுற. அவன் குடும்பத்துக்கு ஓட்டு போடுற. நீ அவர் குடும்பத்துக்கு உன் ஓட்டு எனக்கு எதுக்குடா? பிச்சைக்கார ஓட்டு போ, எடுத்துட்டு போ. நான் தன்மானமிக்க தலைவனின் மகன், பெருந்தலைவரின் பேரன் நான். நான் மான ரோசத்தோடு இருப்பேன். போட்டா போடு, போலேனா போ. அவ்வளவு பேர் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இருக்கடா மானம் கட்டவனு. சங் பரிவார் இயக்கத்தில் ஜனசங்கன் கட்சி இருக்கும்போது தங்கி இருந்த வீட்டை ஐயா வீட்டை கொளுத்துனவன்டா பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரன். இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் அவனுக்கு போயிச்சுக்கிற இந்து எந்த தத்துவம்டா உன்னைய உன் ஆத்தா பத்தாவை மாற வெளியில் போட சொல்லிச்சு, ரவுக்க போடக்கூடாதுன்னு சொல்லிச்சு. எந்த தத்துவமிடா இந்த தெருவில் நீ நடக்கக்கூடாதுன்னு சொல்லிச்சு. எந்த தத்துவமிடா முட்டிக்கு மேலே வேட்டியை கட்டணும்னு சொல்லிச்சு. இந்த இந்துத்துவ தத்துவம் தானடா. அதை மறந்துட்டு நாங்கள்லாம் இந்து, நாங்கள்லாம் பிஜேபி. மானங்கட்ட கூட்டம் இது ஒரு கூட்டம். முத முதலாக இந்து முன்னணி ஆரம்பிக்கிறது தானிலிங்கலாடர் தான் ஆரம்பிக்கிறது. அவங்க ஆத்தா தான் மாற முளைய வெளியே தொங்க போட்டு போயிட்டு இருந்துச்சு. சொஞ்சது இந்த இந்துத்துவாதான், இந்துத்துவாதான் பெருமக்களே, இந்துத்துவாதான். கிறித்தவனா மாறிட்டான் பல்லம்பரைய நாடாரு எல்லாம் கிறித்தவனா மாறிட்டான். ஏன் மாறினா? பாதி வெள்ளையா இருந்த பாப்பா எங்களை தொட்டா தீட்டுன்னா, முழு வெள்ளையா இருந்த வெள்ளக்காரன் ஆண்டவருக்கு தோத்திரம்னு தொட்டா நாங்க போயிட்டோம். எவ்வளவுதான் வாடா பரப்பையில, வாடா பல்லப்பையில. என்ன இஸ்லாமியர் வந்தா வாங்க பாய்னா, பல்லம்பரையனா இருக்கிறதுக்கு அவமானப்படுறதுக்கு பாயா இருக்கிறது மேலன்னு போயிட்டான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இவ்வளவுதான் நடந்தது. மதம் மாற்றியவர்கள் இவர்கள் தான். நம்மை கிறித்தவ கைக்குலி, இஸ்லாமிய கைக்குலிமா? நாயே நீ தாண்டா இஸ்லாமிய கைக்குலி, கிறித்தவ கைக்குலி. இந்த நாட்டை உருவாக்கியவன் முகலாயன். இந்த நாடை ஒரே நாடாக கட்டியவன் கிறித்தவன், பிரிட்டன், பிரிட்டிஷ்காரன். உன் மதம் இந்து மதம் சார் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட ஒரு கையெழுத்து. நான் கிறித்தவனா? நான் இஸ்லாமியனா? நான் இந்துவா? நான் சைவன், முருகனை வழிபடுகிற வீர சைவன், சிவனை வழிபடுகிற சிவசமயம். இப்பவும் என் மகன் மாவீரனை கோயில் கூட்டி போது உங்க கோத்திரம் என்னன்னா ஈர கேட்கிறார். என் கோத்திரம் என்ன? நாங்க சிவகோத்திரம். என் பத்திரத்தில் இருக்கு, எங்க அப்பாவுடைய சொத்து பத்திரத்துல சிவகோத்திரம்னு இருக்கு, சிவசமயம்னு இருக்கு. இன்னைக்கு தான் ஸ்பர் இண்டு லான்னு எழுதுனான். அன்னைக்கு நாங்கள் சிவ சமயம் பண்ணவாங்க. எங்கள் பத்திரத்தை என்ன எடுத்துக்காட்டுறேன், எங்கள் அப்பாவில் இறந்துட்டாங்க, அந்த பத்திரம் இருக்கு என்கிட்ட. நாங்கள் சிவ சமயம், திருமலை வழிபடுகிற மாலியம். நீ வந்து வைணவம்னாக்குன, நாங்கள் மாலியம். எங்கள் மாயோனை வழிபடுகிற, கண்ணனை வழிபடுகிற மாலியம். நாங்கள் முருகனை வழிபடுகிற முருகம், அது சைவம் ஆகுது. சில நாய்கள் வந்து இந்து வேற தமிழன், சைவத்தையும் தமிழையும் தாண்டா பிரிக்க முடியாது. இந்துக்கும் தமிழுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? என்ன சம்பந்தம் இருக்கு? பைத்தியக்காரப்பே. பீகார்ல இருந்து ஒருத்தன் வந்து என்னைய மலையாளின்னு சொல்ல வேண்டியது இருக்கு.